ஜெயா மாறன் சொல்லு. வர்றாங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு வர்றாங்க. வாங்க ஜெயா. வணக்கம் ஜெயமான், உங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிடுங்க, ஒரு வாட்டி டெஸ்டிங் பண்ணிடலாம். வணக்கம், நான் ஜெயா மாறன். அதுக்கு செய்ய முடியும், கேக்குதா? ஒரு செகண்ட் இருங்க. இல்ல, யாரோ அன்மியூட் பண்ணி பேசுறீங்க, பர்சனலா பேசுறீங்க யாரோ. எல்லாரும் மியூட் பண்ணுங்க, ஏன்னா ஸ்பீக்கர் போட்டியாளர் பேசுறாங்க. யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, தயவு செய்து மியூட் பண்ணிருக்கேன். ஒரு செகண்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ யாமினி, டைம் செக் பண்ணிக்கிறீங்களா? ரெடி ஆகிங்களா? தம்ஸ் அப் மட்டும் கரெக்டாக இருக்கும். சரி, பேசலாங்க, ஆரம்பிக்கலாம். பெரியவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய தலைப்பு, இன்று புதிதாய் பிறந்தோம். பறவையால் ஒற்றை சிறகை வைத்துக் கொண்டு பறக்க முடியுமா? எப்படி ஒரு பறவை பறக்க இரண்டு சிறகுகள் தேவையோ, அதே போல ஒரு சமுதாயம் முன்னேற ஆண் பெண் என்று இருவருடைய முன்னேற்றமும் அவசியம். பாரதி நிவேதிதா அம்மையாரை சந்தித்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். அம்மா கேட்கிறாங்க, நீ உன் மனைவியை அழைத்து வரவில்லையா? பாரதி சொன்னார், என் மனைவிக்கு அரசியல் விவகாரங்கள் தெரியாது, நான் அவளை எங்கும் அழைத்து வருவதில்லை. அப்போ அம்மா சொன்னாங்க, ஓ, உன்னுடைய மனைவிக்கே சம உரிமையும் விடுதலையும் தராத நீ இந்த நாட்டுக்கு எப்படி விடுதலை வாங்கி தரப்போகிறாய்? அன்று பாரதி புதிதாய் பிறந்தார். பெண்ணுக்கான உரிமைக்காகவும் போராட துணிந்தார். பெண்வழி சமூகம் நாம். சங்ககாலத்திலேயே எத்தனையோ பெண்பார் புலவர்களையும் அறுவை சிகிச்சை கூட தெரிந்த மருத்துவச்சிகளும் நம்மிடம் இருந்தார்கள். நடுவில் வந்த குழப்பம், ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமல்ல தேடுவதும், ஆடவருக்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும், கெஞ்சுவதும், நாணுவதுமாக மகளிர் குலம் மானிடர் கூட்டத்தில் ஒரு வலுவற்ற பகுதி என்று பாரதிதாசன் சொன்னது போல் நாம் அடிமையாக்கப்பட்டோம். சென்றதினி மீளாத மூடரே என்று பாரதி நம்மை இடித்துரைத்து போராட சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டு வரத்தான் எத்தனை போராட்டங்கள். இதில் ஜாதியும் சேர்ந்து கொண்டு இடியாப்ப சிக்கல் ஆக்கியது. மகாராஷ்டிராவில் ஜோதிரா பூலே, சாவித்ரி பாய் பூலே என்று கணவன் மனைவி தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்லப்பட்ட இனத்து பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தனர். என்னது கல்வியா? அதுவும் பெண்களுக்கா? அதுவும் அந்த ஜாதி பெண்களுக்கா என்று இதை விரும்பாத சிலர் அவர்களின் மேல் சேற்றையும் வலத்தையும் வீசி எறிந்தனர். தினமும் பள்ளிக்கு சென்று குளித்து விட்டு வேறு புடவையை மாற்றிவிட்டு அந்த பெண் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தந்த அந்த சாவித்ரி நங்கையரில் திலகம், நீர் சென்றதையே சிந்தை செய்து கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் என்று பாரதி சொன்னது போல, அந்த அம்மா எல்லா அவமானங்களையும் பொறுத்து கொண்டு தினம் தினம் புதிதாய் பிறந்ததால் அன்று பெண்களுக்கு கல்வி மலர்ந்தது. அதன் பிறகு 50 ஆண்டுகள் கழித்து வந்த மருத்துவர் முத்துலட்சுமியால் கூட கல்லூரியில் நுழைய முடியவில்லை. இது ஆண்களுக்கான கல்லூரி, இங்கே உனக்கு இடமில்லை என்றனர். பெண்களுக்கென்று கல்லூரியே இல்லையே. போராடி அதே கல்லூரியில் நுழைந்தார். அங்கே வகுப்பறையில் திரை போட்டு பாடம் நடந்தது. அந்த புறம் ஆண்கள், இந்த புறம் இவர். இவரை பார்த்தால் அந்த ஆண்களுக்கு கவனம் சிதறி விடுமாம். அப்படியும் ஒரு பையனும் ஒழுங்காக படிக்கவில்லை. இவர்தான் முதல் மதிப்பெண் பெற்றார். இருதார தடை சட்டம், பாலிய விவாக தடை சட்டம், பெண்ணுக்கு சொத்துரிமை, தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்ற அந்த பெண் கொண்டு வந்த சட்டங்கள் தான் எத்தனை எத்தனை பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி சொன்னதின் முழு எடுத்துக்காட்டு முத்துலட்சுமி. இப்படி எத்தனையோ புதுமை பெண்கள் புதிது புதிதாய் பிறந்து வந்து கல்லிலும் முள்ளிலும் நடந்து நமக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வைத்தனர். அன்னை பெரியார் போட்ட பிச்சையில் நின்று நானும் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்று நாம் அனைவரும் படித்து விட்டோம், வேலைக்கு செல்கிறோம். ஆனால் இன்றும் கூட வேலையிடங்களில் ஒரு ஆண் திறமையானவன் என்று சொன்னாலே நம்பிவிடுவார். ஒரு பெண் திறமையானவள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதனால்தான் உயர் பதவிகளில் இன்னமும் நமக்கு சம உரிமை இல்லை. அமெரிக்காவிலும் அதே நிலைமைதான். அதனால்தான் 300 ஆண்டுகளுக்கு முன்னேயே விடுதலையான இந்த நாட்டில் இன்றுதான் முதல் பெண் துணை அதிபரே வந்திருக்கிறார். இந்த நாடு விடுதலை அடைந்த 4வது வருடத்தில் நம் நாட்டில் வீரமங்கை வேலுநாச்சியார் அரசியாகவே ஆகிவிட்டார். சரி, அது இருக்கட்டும். இன்றும் கூட பெண்களுக்கு முன்னேறிய பெண்களை பார்த்து இவள் ஒழுக்கம் கெட்டவள் என்று வாய் கூசாமல் சொல்லுவதும், அரக்கர் சிலர் பெண்களை குழந்தைகளை கூட வன்கொடுமை செய்வதும் நடக்கிறதே. கத்தியை நீட்டியபடி கையை தொடாதேடா என்று சொன்ன பாரதிதாசனின் வீரம் நமக்கு வேண்டும் தோழியரே. நாம் புதிதாய் பிறக்க வேண்டும்.
இப்படி நாம் சிறுக சிறுக முன்னேறி கொண்டிருக்கும் போது நம்மில் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நான் ஆணோடு சரிக்கு சரி போட்டி போடுகிறேன் என்று நீ மட்டும்தான் தண்ணி அடிப்பியா, நானும் அடிப்பேன் என்கிறார்கள். நான் எப்படி வேணாலும் உடை உடுத்துவேன், நீ பார்க்காதே என்கிறார்கள். நமக்கு தெரியுமா, ஒரு பெண் தன்னுடைய மார்பகங்களை அறித்தறிந்து நம் தோளுக்கு சீலை வாங்கி தந்தார், நாம் மறந்து விடக்கூடாது. ஆண் தான் நம்முடைய முதல் இலக்கு, நான் மறுக்கவே இல்லை. ஆண் தான் நம்முடைய கண்ணெதிரே வாய்ப்பு வசதிகளை பெற்று முன்னேறி இருக்கிறான். அவனைப் போலவே நானும் முன்னேற வேண்டும் என்று நினைத்ததில் தவறில்லை. எங்கே பிரச்சனை தெரியுமா? ஆணை அடைந்து விட்ட பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் செய்த தவறுகளையே தெரிந்து கீழே வந்து கொண்டிருக்கிறோம், இல்லை அங்கேயே நின்று கொண்டிருக்கிறோம். அவனை அடைந்து விட்ட பிறகு அவனை தாண்டி போய் நமக்கான இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். ஆண் நம்முடைய முதல் இலக்கு தானே ஒழிய அவன் நம்முடைய இறுதி இலக்கு அல்ல. கோவலன் ஒழுக்கம் கெட்டு போனான், அதற்காக கண்ணகியும் ஒழுக்கம் கெட்டு போனாளா? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கேட்டு கோவலனை கண்ணோடு கண் பார்க்க முடியாமல் கூணி குறுகி நிற்க வைத்தாள். தன்னுடைய வீரத்தாலையும் பண்பாலையும் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தாள். எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து மீண்டும் புதிதாய் பிறப்போம், நமக்கான அரியணையை நாமே அமைப்போம். நன்றி. அம்மா மியூட்ல இருக்கீங்கம்மா, அன்மியூட் பண்ணிடுங்க. நீங்கள் பேசுகின்ற பொழுது இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற பொது தலைப்பை நீங்கள் பெண்ணை மையமிட்ட ஒரு தலைப்பாக உங்களுக்கே உரிய அந்த ஆளுமையான அந்த போக்கிலே எடுத்துக்கொண்டது மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு தலைப்பு மிக வெளிச்சமாக அளிக்கப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் எப்படி அந்த தலைப்பை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதுதான். இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது என்னுடைய சிந்தனையில் இந்த வினாடியில் எனக்கான மாற்றங்கள், அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தருவதற்காக நான் இந்த வினாடியை நான் புதிதாக வைத்துக் கொண்டிருக்கிறேனா என்கின்ற சொல்லாடல் தான் அது. அது சரியாக நீங்கள் பயன்படுத்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். எந்த ஒரு ஒரு தடையீடு இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த பெண்களினுடைய வரிசை, அந்த ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அந்த அந்த பெண்களை வந்து நீங்கள் நிவேதிதா தேவியிலிருந்து தொடங்கி நீங்கள் முடிக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் நீங்கள் எல்லா கட்டங்களிலும் உங்களுடைய கருத்தியல், ஒரு ஒரு கருத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த கருத்தியலில் நாம் எப்படி நிலைக்கிறோம் என்பது, அந்த நிலைப்பாட்டை உங்களுடைய தலைப்பிலே நீங்கள் மிக மிக சரியாக வைத்தீர்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், தன்னுடைய மார்பகங்களை அறுத்து நமக்கு சீலை போடுவதற்கான அந்த உரிமையை ஒரு பெண் வாங்கி கொடுத்தாள் என்பது, அதை விளக்கமா சொல்ல முடியுமா? அது நாஞ்சலி என்ற பெண் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பெண்கள் தோள் சீலை அணிய வேண்டும் என்றால் வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த பெண் வீட்டுக்கு வந்து வரி கேட்கிறார்கள். அவள் சொல்கிறாள், நான் வரி தர முடியாது என்று. அப்படி என்றால் நீ தோள் சீலை அணிய முடியாது, உனக்கு என் மார்பகங்கள் மீதுதான் நீ வரி, மார்பகத்திற்கு வரி வேண்டும், இந்த மார்பகங்களை வைத்துக்கொள் என்று அறுத்து கொடுத்து விட்டாள். அதனால் வந்து அந்த மேல் சீலை போராட்டம் எல்லாம் மிக மிக பெரிதாக நடக்குது. அதுதான், அதாவது தோல் சீலை போடாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்ற அந்த புரிதல் வந்து தவறாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தோல் சீலை தான் நமக்கான சுதந்திரம் என்பதனை நமக்கு முன்வைத்த, நம்முடைய உடலை நமக்கானதாக சுதந்திரமுடையதாக அது நமக்கான பாதுகாப்பாக நமக்கான ஆயுதமாக நாம் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு புள்ளியை அந்த நங்கேலி அம்மா எடுத்து தந்ததை நீங்கள் அது கேள்வி கேட்டவுடன் அந்த அந்த பெண்ணினுடைய பெயர் சொன்னது எனக்கு மகிழ்ச்சி. ஜெயா வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். வரிக்கு என்ன பெயர் ஜெயா? அந்த மாதிரி வரி வாங்கினாங்க இல்லையா, அந்த வரிக்கு ஒரு பெயர் இருந்தது, அது என்ன? எனக்கு தெரிந்தது மார்பு வரி, மார்பு வரின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு சொல்லு இருக்கு இல்லையா தமிழ்ல, முலைவரி. மன்னிக்கும், முலைவரி தான். நல்லா சொன்னீங்க, அதாவது நிவேதித்தால இருந்து ஆரம்பிச்சு பர்வின் சொன்ன மாதிரி அந்த அந்த படிப்பதற்கு பெண்களுக்கு இருந்த எதிர்ப்பு, நீங்க சொன்ன மாதிரி சாவித்திரி வந்து தெரு வழியாக போகின்ற பொழுது அவர்கள் மீது மலமும் சாணியும் வாரி இறைச்சிருக்கிறாங்க ஆடவர்கள். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், இரண்டு புடவை கட்டிக்கிட்டு போவாங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு புடவையை கட்டி வச்சுட்டு அந்த சுத்தமான புடவை திரும்பி வரப்ப அதே அழுக்கு புடவையை கட்டிட்டு வந்து, அப்போ எத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையில நம்முடைய அந்த கல்வி வந்து வளர்ந்துருக்குங்கிறத அந்த அந்த பொண்ணு பேரெல்லாம் யாருமே சொல்றது இல்லை. நீங்க ரொம்ப
அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல, அதாவது சமகாலத்துல பாரதியார் காலத்துக்கு முன்னால அந்த 19வது நூற்றாண்டின் இறுதியில எல்லா இடத்துலயும் இந்த போராட்டம் இருந்திருக்கு. சோஃபியான்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து கணக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, பிரான்ஸ்ல இருந்திருக்காங்க. அங்க வந்து முதுகலை படிப்புக்கு வந்து அனுமதி கொடுக்கறதே இல்லையா பல்கலைக்கழகத்துல. இவங்க வந்து ஆடவராக ஒரு வேஷம் போட்டு படிச்சு அதுல வந்து பொன் பதக்கம் வாங்கியிருக்காங்க, பொற்பதக்கம். அப்பதான் தெரியுமா ஒரு பெண்மணி பரிசு வாங்கியிருக்கான்னு. என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த பரிசையே வந்து அவங்க ரத்து செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு தகுதி கிடையாது, பொய் சொல்லி வாங்கிட்டாங்க, கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அது பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி அந்த போராட்டத்தில் தோற்றார்கள். 30 வயதுல மனநோயில இறந்தார்கள். அதுக்கப்புறம் நம்ம விடுதலை எல்லாம் அடைஞ்சு எல்லா நாடுகளுக்கும் பெண் கல்வி உரிமை வந்ததுக்கு அப்புறம் இப்போ சோஃபியா பேர்ல கணிதத்துறையில அவங்க யார் முதலிடம் வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அந்த பல்கலைக்கழகத்துல. அந்த அம்மாவுக்கு அந்த சிலையே வச்சிருக்காங்க. அதனால அந்த போராட்டம்ங்கிறது எல்லா நாடுகளையும், அதனால நீங்க சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம், எல்லாரும் போராடி போராடி நாம் புதிதாக பிறந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா, வாழ்த்துக்கள். ஜெயா, ஒரு ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ், இந்த எல்லா டீமுக்குமே ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ். நம்முடைய ஜோதிபா புலேவனுடைய மனைவி சாவித்ரி பா புலே பற்றி ஒரு கருத்தை வந்து நீங்க சொன்னீங்க. பெண் கல்விக்கு, பெண் கல்விக்கு மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்ட அவர்களுக்கான கல்விக்காக பயணம் பண்ண அந்த சாவித்ரி பா புலேனுடைய பெயரால் தான் என்ன தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர் தினம் என்பது ஜனவரி 3 சாவித்ரி பா புலே பிறந்த தினத்தில் தான் நாம் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் வந்து இனிமேல் வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு உண்டு. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் குறைந்தவர்கள் கிடையாது, ஆனால் சாணியும் முட்டையும் அழுகிய தக்காளியும் மேலே விழ விழ, மலமும் மேலே விழ விழ, மேலே வந்து கோணியை போர்த்தி கொண்டு அவங்க அந்த கிராம தெருக்களில் நடந்து நடந்து போய் அந்த பெண் கல்விக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் கல்விக்காகவும் இருந்து இந்தியாவை வந்து அப்படி தூக்கி நிறுத்தின அந்த சாவித்ரி பா புலேயை பேசியதற்காகவே நான் வந்து மகிழ்ந்து உங்களை பாராட்டுகிறேன். ஜெயா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. மாகாணத்தில் வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கம் நாளைய பாரதி என்கின்ற மகுட வாக்கியத்தில் ஞான பாரதிக்கான 2020ஆம் ஆண்டிற்கான ஞான பாரதி விருதை அறிவிக்கிறது. விருது பெறுகிறார் ஜெயா மாறன் அவர்கள். இரண்டாவது பரிசு சரவணகுமார்,